ஏய், ஆமா, நம்ம பாஸ் அங்க இருந்து வராராம? யூகேல இருந்து எதுக்கு வரான்? அவன் வந்தால ஏதாவது ஒரு 7.5 இழுத்து விட்டுருவானே. ஆமா மச்சான், லாஸ்ட் டைம் வந்தான் சடனா வந்துட்டு ஒரு 60 பேரை கான்ட்ராக்ட்ல இருந்தவங்கள தூக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான். இப்ப வேற வரான், என்ன பண்ண போறானே தெரியல. அது வேற மைண்டுக்குள்ள ஓடினே இருக்குது. அமைதியா பாஸ் வராரு. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எல்லாரும் இங்கே அசம்பிள் ஆயிருக்கீங்க, என்ன ரீசன் தெரியுமா? எனி ஒன்? மச்சான், கிறுக்கனா இருப்பான் போலடா. அவன் தானே மீட்டிங்கில் அஜெண்டாவில் என்னெல்லாம் பேசணும்னு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தான். இப்போ என்ன மறுபடியும் வந்து திருப்பி அதே கொஸ்டினை கேட்குறான்? ராஜேஷ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது பேசணும்னா மீட்டிங்கில் எல்லாரும் மட்டும் பேசுங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுறதுக்காக இந்த ஒன்று கால் ஒன்று ஷெடியூல் பண்ணலை. ஓகே மச்சான், அவன் மண்டையில் முடியலாத காரணம் இப்போ தெரியுது மச்சான். மண்டை ஃபுல்லாக காதை வச்சிருக்கான் போலடா. ஏய் சும்மா இருடா. சார், எஸ் சார், ஐ நோ சார். ஸோ வந்து நம்ம பிரெண்டன் மெக்கலம் வந்து யூகேலேருந்து வராரு. ஸோ அதுக்காக நான் இந்த மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்க சார். மச்சான், லாஸ்ட் ஒரு சின்ன டவுட்டு, பிரெண்டன் மெக்கலம் ரிட்டையர் ஆகிட்டார்ல? யா கரெக்ட். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் கைஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ இங்கே வராரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெங்களூர் ஆஃபீஸில் இருக்காரு. ஸோ சென்னை ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் வருவார். அவர் வந்து நல்லா வார்ம் வெல்கம் பண்ணுங்க, நல்லா அவர்கிட்ட நல்லா பேசுங்க, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாருன்னு கேதர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு டீம் லன்ச் மாதிரி நம்ம பார்ப்போமே. ஓகேவா? தேங்க்ஸ் கைஸ், என்ஜாய் யுவர் ஸ்நாக்ஸ். பை பை, சீ யூ லேட்டர். ஏய், எனக்கு ஒரு டவுட்ப்பா, நாளைக்கு அவர் வராருல, என்ன சொல்லுவார்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு, நான் வேற இந்த இயர் சரியாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா, அதான் பயமா இருக்கு. ஆமா, நீ சேர்ந்து ஒரு வருஷம் தானே ஆகுது. ரொம்ப ஓவரா பண்ணாது, சரியா? நான் வரேன். எனக்கே வேலை செய்யறமோ இல்லையோ, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ ஹாட் ஸ்டார்லேயோ ப்ரைம்லேயோ ஒரு வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வைஃபை கெஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்றாங்கய்யா, அது ஒரே சந்தோஷம் தான். காய்ஸ் காய்ஸ், வேர் ஆர் யூ? எங்கே போனீங்க? ஐயா, இவனா இவன் ஏன் இப்படி கத்துறான்? டைனோசருக்கு பிரசவ வழி வந்த மாதிரி. பாஸ், வாட் ஹப்பன்? பாஸ் சொல்லுங்கள், ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க போலயே. அடா அதெல்லாம் விடுப்பா. ஆமாம், இந்த நெட்ஒர்க் டீம் பசங்க எங்கே காணும், அவனுக்கு பேவே காலியாக இருக்கு. ஆஹா, நெட்ஒர்க் ஃபேமிலி மாட்டிக்கிச்சே. ஆ, அது ஒன்றும் இல்லை பாஸ், அவங்க எல்லாம் லஞ்சுக்கு போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க. ஏதாவது எமர்ஜென்சியா பாஸ்? என்னது, லஞ்சுக்கு போயிருக்காங்களா? என்னப்பா இது இப்படி பண்ணுறீங்க? மத்தியானம் ஷிஃப்ட்டு, ஃப்ளோ அதிகமாக வரும், ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்துட்டு மற்றவங்கெல்லாம் போக வேண்டியதானே, இப்படி எல்லாரும் மொத்தமாக போனீங்கன்னா? சரி அதை விடு, இப்போ இமீடியட்டாக யாருக்கா கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. அந்த கேபினில் இன்டர்நெட் ஒர்க் ஆகல, நாளைக்கு பிரெண்டன் மக்களும் வந்து அங்கே தான் உட்காருவார். கொஞ்சம் சீக்கிரம் என்னென்னு பார்க்க சொல்லு, அவங்களை இமீடியட்டாக வந்து என்னை பார்க்க சொல்லு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஐயோ பாஸ், நீங்கள் கவலைப்படாமல் போங்க, இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கிறான், அவனை கால் பண்ணி இமீடியட்டாக அவங்கள வந்து பார்க்க சொல்கிற பாருங்க. நியூஸ் நீ குட் நியூஸ்லாம் சொல்கிற ஆள் இல்லையா? என்ன மேட்டர், சீக்கிரம் சொல்லு. ஏய், இங்கே படுற ரகரகமாக இருக்கடா, வாடா சீக்கிரம் கேஃப்டீரியாக்கு வாடா. கடைசியாக அப்படி உட்காந்து பார்த்து நேரு, வேறு எதுவும் பண்ணாத. சரி அதை விட. ஆமாம், எல்லாரும் என்னப்பா சாப்பிட போயிட்டீங்களா? நெட்ஒர்க் டீம்மு என் மேனேஜர் வந்து கண்ணாப்பண்ணான்னு கத்தின்னுக்கிறாரு. ஏதோ நாளைக்கு அவன் வரான் இல்லையா, அந்த ரூம்ல வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகலையா, சீக்கிரம் கிளம்பி வா யாராவது ஒருத்தர். ஐயா, நிம்மதியா சாப்பிட விட விட மாட்டீங்க போலயே. மச்சான், என்னன்னு பாரு, ஏதாவது கேபிள் தான்டா ப்ராப்ளமா இருக்கும், அப்படி இப்படின்னு கொஞ்சம் திருப்பி விட. ஐயோ மச்சான், இங்க பாரு, யூசர் வேற எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கான்டா. இமீடியட்டா நான் ஒரு எஸ்கலேஷன் கால் போகணும், சீக்கிரம் வந்துடுறா. ஆ, இன்னொரு ஒரு குட் நியூஸ், நீ வந்துட்ட உடனே ஃபர்ஸ்ட் மேனேஜர் கேபின் போயிட்டு அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ ரூமுக்கு போவியா. ஓகே பாய். அப்புறம் மச்சான், இதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம் சொல்லியிருந்தானே, அந்த ரூம்ல சரி பண்ணிட்டியா? நீ வேற என்ன கடுப்பேத்துற, நானும் பெரிய இஷ்யூவா இருக்குன்னு பார்த்தா ஆக்சஸ் பாயிண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, அப்புறம் எப்படி நெட் வரும்? இவனெல்லாம் எப்படிதான் மேனேஜர் ஆகுறானே தெரியல. அம்மா, ஆக்சஸ் பாயிண்ட்ல ஆஃப் பண்ண கூடாது, இதுக்கு இவங்கள ஆஃப் பண்றாங்க, கேட்டியாது என்னன்ட்டு? அதெல்லாம் கேட்டண்டா, அது ஏதோ நாளைக்கு கிளைண்ட் வராங்கள, அதனால ஹவுஸ் கீப்பிங் ரூம் க்ளீன் பண்ணும்போது தெரியாம ஆஃப் ஆயிருக்கோன்றாங்க. ஆமாண்டா, நீ நோட் பண்ணியா, நம்ம ஆஃபீஸ் மினுமினு இருக்கு பத்தியா, ஃபர்ஸ்ட் இந்த கண்ணாடியை கூட துடைக்க மாட்டாங்க, இப்போ நல்லா தொடச்சி பளபளன்னு வச்சிருக்காங்க, ஏதோ முன்னாடி கோணம்லாம் போடுறாங்க போல. இந்த மாதிரி அடிக்கடி கிளைண்ட் வந்தால் நல்லா தான் இருக்கும். அப்போ என்னடா, ஏதோ கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்தோன்னா சடனாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க, என்ன சொல்லுங்க, நானும் சிரிப்பில்ல. எப்படி சார் உங்களை பற்றி உங்ககிட்டயே சொன்னால் உங்களுக்கு எப்படி சார் சிரிப்பு வரும்? ஆமாம், வாய் மட்டும் நல்லா பேசு, பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஒன்றும் பண்ணிடாத. சரி சரி, நாளைக்கு காலையில் கிளைண்ட் வர்றதால எல்லா ஷிஃப்ட் பசங்களும் 10 o'clock இருக்கணும், ஓகேங்களா? மீன் டைம் உங்கள் ஷிஃப்டும் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க, நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ. மச்சான் ஒரு டவுட்டு, அவர் சொல்கிறபடி பார்த்தா நைட் ஷிஃப்ட் பண்ணுவோம், 6 மணி தான் வீடு போவோம், மறுபடியும் 10 மணிக்கு எப்படி வர முடியும்?
அதாவது பாஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ நைட் ஷிஃப்ட் பார்த்தாலும் காலையில 6 மணிக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணி தூங்கிட்டு கிளைண்ட்டை பார்த்துட்டு சாப்பிட்டு போலான்றது, வேற ஒன்றும் இல்லடா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.